ஓகே ரைட் இது நேற்று பிளான் பண்ணது நானும் முத்துவம் சேர்ந்து நீங்க ஏன் வெளியே ஒரு ஆங்கரை தருறீங்க நானே எங்க டீம் பண்றேன் அப்படின்னு கேட்டேன் ஒரு சர்பிரைஸ் ஒண்ணு குடுக்கலாம்னு சொல்லிதான் சரி ரைட்ல நடிக்கதான் முடியலையே அட்லீஸ்ட் ரைட்டு டீமில் ஒரு ஆங்கராக பண்ணுவேன் ஏன்னா நிறைய நான் ஃபேஸ்புக்கில் ஷேர் பண்ணுறதுனால நான் எதுவும் பெருசாகவும் பண்ணி வச்சிருக்கேன்னு நினச்சிட்டு இருக்காங்க இது மூலிமா நான் எதுவும் பண்ணல என்னால் முடிஞ்சு இதை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ மூணு பேருக்கும் வணக்கம் மச்சி மாமா அப்படிலாம் பேசக்கூடாது நோ பேட் வேர்ட்ஸ் ஸோ இப்போது ப்ராப்பரான ஆங்கர் ரெஸ்பெக்ட் தரணும் அதேபோல் இயக்குநர் சினிமோட பேர் எடிட்டர் அப்படிங்கிற சரி மெற்கொரு யூடியூப் சேனல் எங்களுக்கு அனைவரும் வணக்கம் ஸோ இன்றைக்கி ஒரு சூப்பரான டீமை நம்ம இன்டர்வியூ பண்ண போகிறோம் ஸோ அங்கே இன்டர்வியூ கொடுக்கறோம் ரைட்டர் ஸ்கிரிப்ட் ரஞ்சித் சார் படித்த உடனே ரஞ்சித்தை நான் படித்த உடனே அவ்வளோ ரியாக்ஷன் என்ன வந்துச்சு அதான் கிட்ட கதெல்லாம் நேரேட் பண்ணி ப்ரொடியூசர்கிட்டன்னா சரி அந்த இந்த கோ ப்ரொடியூசர்ஸாக இருக்க சிலர்கிட்ட தான் நேரேட் பண்ணேன் ஃபஸ்ட்டு ஸோ அவங்கக்கிட்ட நேரேட் பண்ணதுக்கப்புறம் தான் சார் ஃபஸ்ட்டு ஸ்கிரிப்டே படித்தார் ஸ்கிரிப்ட் படித்து முடிச்சுட்டு அவர் வந்து ஒன்றே தான் சொன்னேன் நான் வந்து இல்லைடா நல்ல படமாக இருக்கும் நான் ஸ்கிரிப்ட் படித்தேன் நல்லா ஒரு நல்ல படமாக இருக்கும் உனக்கு பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அது டேக் ஆஃப் ஆச்சு கம்யூனிஸ்ட் கட்சி ஆளுடைய பொதுவாக நீளம் ப்ரொடக்ஷன் ரஞ்சித் உடைய தலைமையில் நடக்குதுன்ற அவரோட அசிஸ்டண்ட்டு அடுத்தடுத்து வர ஒரு முறை இருக்குல்ல ஏன்னா இந்த மாதிரி நடக்கிறதுன்றது ரொம்ப இது ரொம்ப க அதே நேரத்துக்குனா அவர் அந்த கதையை செலக்ட் பண்ணுறதோ இல்லை அவர் அசிஸ்டண்ட்டுக்கு அந்த கதையை கொடுத்து இது பண்ணுறது இந்த ஒரு ஃபேக்ட்ரி உன்னோட ரன் ஆகுதுன்னு நினைக்கிறேன் எந்த அளவுக்கு ஒரு நல்ல விஷயமா இல்லை எப்படி இதை கண்டிப்பாக நான் மறுக்கிறேன் ஏன்னா நான் எனக்கெல்லாம் கூட கோவம் வந்தது என்ன ஃபர்ஸ்ட் படம் வந்து மாரி செல்வராஜ் ஒருத்தரை ஒருத்தர வச்சு படம் பண்ணுறாரு ஏன் நாங்கள் நம்மளாக இருக்கோம் நம்மளே வாய்ப்பு திட்டிட்டு தான் இருக்கோன்ற மாதிரி ஒரு கோவத்தை வெளிப்படுத்துகிற அளவுக்கு வேணால் இதெல்லாம் கிடையாது நமக்கு ஒரு யோசனையாக இருக்குது நமக்கு ஆனால் நீங்கள் அந்த படம் வரும்போது அந்த படம் ரிலீஸ் ஆகி வெளில வரும்போது நீங்கள் அந்த அதை நீங்கள் புறக்கணிக்கவே முடியாதுன்ற ஒரு இடம் இருக்குல்ல அதுதான் ரஞ்சித் சார் வந்து சார் தன்னோட அசிஸ்டண்ட்டு அப்படின்ற யோசனையே கிடையாது இந்த சமூக மாற்றத்துக்கு தேவையான எந்த ஒரு யோசனையுமே வந்து ரொம்ப நேர்த்தியோட கலைத்திறனோட உங்கள்கிட்ட இருக்குது அப்படின்னா அது அங்கீகரிக்கக்கூடிய மனநிலை வரும் எப்போயுமே உண்டு நான் வந்து நான் நீலம் ப்ரொடக்ஷனில் ரஞ்சித் சார் அசிஸ்டண்ட்டாக பணம் பண்ணிருக்கெல்லாம் தாண்டி எனக்கு ஒரு பெருமை இருக்குது எனக்கு ஒரு சந்தோஷமாக இருக்குது அப்படின்னா நீலம் ப்ரொடக்ஷனில் என் கதையை அக்செப்ட் பண்ணிக்கிட்டதே நான் வந்து ஒரு பெருமையான விஷயம் நினைக்கிறேன் நான் வந்து அப்பார்ட் ஃப்ரம் ரஞ்சித் சாரோட அசிஸ்டன்டெல்லாம் தாண்டி எனக்கு அதுவே எனக்கு ஒரு பெருமையாக நினைக்கிறேன் அண்ட் சாரோட சாரோட யோசனையும் அதுதான் சாரோட செயல்பாடும் அதுதான் தான் ஆப்வியஸ்லி அது இவங்க எல்லாேருக்குமே தெரியும் ஏன்னா இவங்க எல்லாருமே கூடவே இருக்கும் ரஞ்சித் அண்ணா பண்ண படத்துல இவனுக்கு ரொம்ப பிடிச்ச படம் அட்டகத்தி அட்டகத்திலே ஆக்சுவலா நீ வந்து அசன்டேட்டர் பிளஸ் வந்து ப்ரொடக்ஷன் செல்ல வந்து வர்க் பண்ணா ஓகே ரைட் அட்டகத்தி மெட்ராஸ் க கபாலி காளா சாப்பேட்டா ரொம்ப பிடிச்ச சார் நான் ஆக்சுவலாக என்னென்னா நான் அட்டகத்தில் ஒர்க் பண்ணும்போது ரொம்ப ரொம்ப அமைச்சராக ஒர்க் பண்ணேன் ஓகே ஸோ எனக்கு வந்து உன்னை புரிஞ்சுக்கிட்டு வேலை செய்கிறதெல்லாம் தாண்டி சொல்கிறத கேட்டு அப்படியே வேலை செஞ்சுட்டேன் இருந்தேன் அந்த லேர்னிங் ப்ராசஸ் போக 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 அந்த எண்ட்லெலாம் எப்படி ஆயிடுச்சு அப்படின்னா கே இது தான் சினிமா ஸோ திஸ் இஸ் இவ்வளோ தான் ஒர்க்கு இதை பண்ணணும் இதை வந்து இன்னும் க்ரியேட்டிவாக பண்ணலாம் ஸோ இது இப்போ ஒரு லேர்ன் பண்ணுறோம் ஒரு லேர்ன் பண்ணிவிட்டு ஸோ நான் வெயிட் பண்ணுறேன் என்ன படம் பண்ண போகிறோம் என்ன படம் பண்ண போகிறோம் அட்டக்கத்தி முடிஞ்சு அட்டக்கத்திக்கு ஒரு அப்ரிசியேஷன் வருது நான் அட்டக்கத்தி ஒர்க் பண்ணதுலேருந்து தாண்டி ஃபில்லமாக அப்ரிஷியேட் பண்ணும்போது ஐ ஐ லேர்ன் சம்திங் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் தட் ஸோ நான் அப்போது அப்போ என்னென்னா ஓகே ஸோ ஐ மை செல்ஃப் நான் வந்து ஒரு ரிசர்வ்டாக இருக்கேன் கேப் நம்ம நிறைய லேர்ன் பண்ணியிருக்கோம் நம்ம ஃபிலிம் என்னவாக இருக்குதுன்னு லேர்ன் பண்ணியிருக்கோம் அடுத்து வந்து நம்ம நல்லா பயங்கரமாக ஒர்க் பண்ணணுன்ட்டு அந்த டைமில் வந்து கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை வருஷம் ப்ரீ ப்ரொடக்ஷன் மெட்ராஸுக்கு ஓகே ஒன்றரை வருஷம் சாலிடாக ஒன்றரை வருஷம் ப்ரீ ப்ரொடக்ஷன் பண்ணுறோம் எப்படின்னா டெய்லியும் ஒரு அழகாக ஒரு ஒன்றரை வருஷம் ஒரு உள்ளியை எடுத்து செதுக்குனா ஒரு அ எவ்வளோ அழகான ஒரு ஒரு கலைப்படை ஒரு இது வருமோ ஒரு ஒரு கலை வெளிப்பாடு வருமோ அதே மாதிரி மெட்ராஸ்க்கு வந்து போட்ட உழைப்போ அதுக்கான டைமோ இருக்குல்ல அது வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஒரு வணிக சினிமாவுக்குள்ளார அரசியல் புரிதலோடு இயங்கக்கூடிய வணிக சினிமாவை மட்ராசினுடைய வெற்றி கட்டமைச்சிச்சு மட்ராஸினுடைய வெற்றி ரொம்ப முக்கியமானது நான் அந்த இந்த வெற்றிலேருந்து அதை பார்க்கறேன் அந்த ரொம்ப முக்கியமான படமாக பார்க்குறேன் அதில் நான் ஒர்க் பண்ணதை நான் முக்கியமாக பார்க்கறேன் அதுலேருந்து நான் லேர்ன் பண்ணியிருக்கேன் நான் இன்னும் சொல்லப்போனால் போனால் அவரை என்னை கூப்பிட்டு நீ ஆர்ட் டிபார்ட்மெண்ட் பாடுறா அப்படின்னு சொல்லுவாரு நான் ஃபஸ்ட்டு படத்துலேருந்து இருந்து நான் அப்போ தான் லேர்ன் நான் ஆர்ட் டிபார்ட்மெண்ட் பாருன்றப்போ மெட்ராஸோட வந்து ஆர்ட் டிபார்ட்மெண்ட்டோட ஒர்க்குன்றது கிட்டத்தட்ட அது வந்து அது வந்து எப்படின்னா அது ஓடிக்கிட்டே இருக்கணும் ஆக்சுவலாக நான் வந்து இன்னும் டீ கோட் பண்ணுன்னா அந்த 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 வால் இருக்குல்ல அந்த வால்லாம் கிட்டத்தட்ட வால் வாலுக்கு முன்னாடி ஒரு கோயில் பீரியட் கோயில் வேணும் பீரியடில் கோயில் ஸோ அது வந்து எப்படி சொல்கிறதுனா அவ்வளோ லவ் பண்ணி ஒர்க் பண்ணோம் எனக்கு வந்து எப்படின்னா நான் இன்னும் நான் இன்னும் ஒரு இன்னும் நான் இன்னும் என்ன ஒர்க் பண்ணாலுமே ஒரு அசிஸ்டன்ட் டேரக்டராக நான் போய் மெட்ராஸ் எட்டுக்குள்ள இருந்தால் ஏன்னா நான் பயங்கர ஹாப்பியாகவும் கம்ஃபர்டபுளாகவும் ஃபீல் பண்ணிக்குவேன் எனக்கு அதுதான் அதனால் எனக்கு மெட்ராஸ் பிடிக்கும் இல்லை ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு மெட்ராஸ் தான் மெட்ராஸ் தான் நான் வந்து நான் வந்து இன்ஸ்டியூட் படித்து முடிச்சுட்டு ஸ்டேட்டாக வந்தேன் ஸோ வந்து அவர்கிட்ட ஒர்க் பண்ணேன் ஸ்டார்ட் பண்ண வந்து ப்ரீபெட்ஸ்லாம் ஜாயின் பண்ணேன் ஆக்சுவலாக மெட்ராஸ் ஆரம்பிச்சிருக்கு மூணு மாதத்துக்கு மட்டும் ஜாயின் பண்ணேன் ப்ரீ ப்ரொடக்ஷன் ஒர்க் வந்து பயங்கரமாக இருந்தது ஆக்சுவலாக ஷார்ட் டிவிஷன்ஸ் ஆரம்பிக்க முன்னாடி வந்து இந்த படத்தோட கதைகளை பற்றி ஃபஸ்ட்டு கதை கொடுத்தாரு கதையை கொடுத்து படிச்சுட்டு நீங்கள் சொல்லுங்க இதே எனக்கு ஃபஸ்ட்டு புதுசாக இருந்தது என்னடா அது வித்தியாசமா இருக்குன்னு சொல்லி இப்போ படிச்சுட்டு சொன்னேன் அங்கேயே ஒரு ஆர்வம் வந்துருச்சு மெட்ராஸ் நீ போய் ஒருத்தர் லைட் சொன்னேன் ஆனால் அந்த லைட்டை அட்ஜஸ்ட் பண்ண ஒரு லைட் மேடம் தம்பி போப்பா இருப்பா கேமரா ஆள் இங்கே இங்கே அது என்னவா நடந்துச்சு உங்களுக்கு எப்படி இருந்துச்சு அது

நாங்கள் ரெண்டு பேரும் தனியாக நின்று பேசிகிட்டு இருக்கோம் மழை வருது சேராயிச்சு எடுக்க போகிறதுல என்ன பிளான் பண்ணுறோம் தனியாக நின்று இருக்கோம் அங்கேயிருந்து ஒருத்தர் வந்தார் ஒருத்தர் நான் ஒருத்தர் மேனேஜர் என்கிட்ட வந்து வெளியில் பஸ் நிற்கிதான் யூனிட் டுவெண்டி நிற்கிதான் அதை எடுத்தால் தான் மொத்த வண்டி வரும்னு என் சொல்கிறார் நான் வந்து என்ன பண்ணுறேன் ஏ யூனிட் டுவெண்டி எடுக்க சொல்கிறேன் அப்படின்னு இவன்கிட்ட சொல்லிட்டேன் இவன் என்ன பண்ணுறான் யூனிட் டுவெண்ட்டி எடுக்க சொல்லுன்னு சொல்லிட்டு ஒருத்தர் சொல்லிட்டான் அவருக்கு இவன் யாரும் நான் இருந்தேன் அவர் என்ன பண்ணுறது தம்பி பூசு போலரு என்னையை பார்த்து அவரு தம்பி பூச போலரு சினிமாவுக்கு யூனிட் வண்டி வந்து நின்னா தான் மற்றெல்லாம் வரும் தம்பிக்கு சொல்லுப்பா அப்படின்னு அவர் சொல்கிறார் சரி நான் எதுவுமே பேசல நீ நான் ஃபஸ்ட்டு ஷார்ட் வைக்கிறதுக்கு போராடிட்டு இருக்கேன் அவர் சொல்லி தம்பிகிட்ட சொல்லியிருப்பா தம்பிக்கு யூனிட் வண்டி உள்ளே வரலன்னா எதுவும் நடக்காதுன்னு சொல்லு அப்படின்னா நான் எதுவுமே அவன் நீ அமைதியார் நான் பார்த்துக்கிட்டு போய் சரி நீங்கள் வேணா இருக்கட்டும் உங்க வண்டி எடுத்து உரமா போடுங்க அப்படி இவன் சொன்னான் இவன் சொன்னதுக்கப்புறம் இவன் யார் நம்மள்கிட்ட சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு இவ்வளவு கன்ஃபியூஷன் யாரா அவங்க ரெண்டு பேரெண்டு ஸோ தான் தெரியுது அவனுக்கு வந்து ஓகே இவர்தான் சினிமா காரணம் ஆக்சுவலாக அப்படி தான் ஃபஸ்ட்டு டேவே ஸ்டார்ட் ஆச்சு இது வந்து ஆக்சுவலாக இது நிறைய இடங்கள் நடக்கும் ஆகும் இன்னும் சொல்லப்போனால் மெட்ராஸ் அப்போல்லாம் அப்படின்னா ம மெட்ராஸ் அப்போ வேலை செஞ்சு செஞ்சிடலாம் அப்படின்னா சில டெக்னிஷியல்லாம் வந்து செட் அஸ்டென்ட்னு இப்போ செட்டில் கூப்பிடும்போது சார் உங்களை கூப்பிடுறாங்க அதில் அங்கே அஸ்னேயர் யாராவது கேமரா சண்டே வாட்சில் போட்டுனா தான் அவங்க ஹஸ்ண்டேர்னு தெரிவாங்க ஸோ அதனால தான் நாங்கள் அந்த மாதிரி ஒரு அசிஸ்டண்ட்டாகவே தான் இந்த ஃபிலமை ஒர்க் பண்ணி முடித்தோம் அதுதான் அதில் இருக்க ஹேப்பனிங்கான விஷயம் ரஞ்சித் அண்ணா கேட்டதுன்னு நீ கற்றுக்கிட்ட சினிமா என்ன பண்ணனும் என்ன பண்ணக்கூடாது அவர் என்ன பண்றாரு நம்ம அப்போ அது என்னவா நம்மளும் கெடுத்துடாம பண்ணணும் இல்ல நான் வேற தான் பண்ணுவேன் அவர் அப்படி பண்றேன் ஏன் நானும் அதே பண்ணுன்ற அவசியங்களே இப்படின்ற பல கேள்விகள் இருக்குல்ல நீ என்ன சினிமா கத்துக்கிட்ட என்ன சினிமா பண்ணணும்னு நினைக்கிறேன் கிளாஸ் ரூம் குள்ளார இருக்கும்போது இந்த சமூகம் மாறிடும் அப்படின்னு சொன்னாங்க ஒரு இருபது வருஷம் ஆச்சு அதுக்கப்புறம் பார்த்தா இந்த சொசைட்டியாக அதை அப்படியே தான் ரீட்டைன் ஆகிட்டே இருக்குது ஸோ இதை வந்து இதை வந்து நான் பேசிக்காக இதுலேருந்து இயங்குகிற இந்த இந்த பிரச்சனைகளை சார்ட் அவுட் பண்ணுற இந்த சமூகம் சார்ந்து சிந்திக்கிற அந்த அடிப்படை சிந்தனை தான் ரஞ்சித் சார் வருது இந்த சமூகத்தில் இருக்கக்கூடிய அடிப்படையான மனித உரிமைகளையும் மனித மாண்புகளையும் கட்டமைச்சு அதை வந்து அதை மீட்டெடுக்கிற அந்த யோசனை மட்டும்தான் அவரோடது நான் இப் இருந்து இது இதுதான் என்னோடய ப்ராக்டிஸ் ஜோனாக இது என்னோடய யோசனை புள்ளியாக நான் அங்கேருந்து தான் வரேன் நான் அவர்கிட்ட தான் வரேன் ஸோ அவரோட யோசனையிலேருந்து ஒன்றும் நான் ஒன்றும் அதை பின்னாடி எடுத்து போயிடக்கூடாது ஃபஸ்ட்டு ரெண்டாவது என்னென்னா அந்த யோசனையை கெடுத்துடாமல் சமூகம் சார்ந்து என் நம்மளுடைய கலைப்படைப்பு சமூகம் சார்ந்து ஒரு சின்ன கல்லையாவது தூக்கி எறியணும் அப்படின்ற யோசனையிலேருந்து தான் என்னுடைய படைப்புகளை நான் எழுத ஆரம்பிக்கிறேன் ஸோ நான் அதை தான் லேர்ன் பண்ணியிருக்கேன் அண்ட் சாருமே வந்து நீ நான் படம் பண்ண போகிறேன் சார்லாம் சொல்லும்போது நீ போடா படம் பண்ணு பெண்களுக்கு எதிராக ஒரு படம் பண்ணிடாதே என்றைக்குமே உன் லைஃப்பில் என்றைக்குமே பெண்களுக்கு எதிராக அவர் படம் பண்ணிடாத உன் ப உன்னோட திரைப்படம் மூலமாக இந்த சமூகத்துக்கு ஏதாவது ஒரு பங்களி பண்ணி கொடு அதனோட அதை நீ பண்ணு இது ரெண்டு தான் நான் உனக்கு சொல்லணும் மற்றபடி உனக்கு நான் என்ன சொல்கிறதுக்கு இருக்குது போடா படம் பண்ணு அப்படி தான் சொல்லி அமைச்சாரு ஸோ அதுதான் எங்களோடய யோசனையாகவும் இருக்குது என்னோடய யோசனையாக இருக்குது பர்டிகுலராக எங் நான் என் எனக்கு தெரிஞ்சு எங்கள் கூட இருக்க எல்லா கலீக்ஸுக்கும் அந்த யோசனை தான் இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த சமூகம் சார்ந்து ரொம்ப இந்த சமூகம் சார்ந்து யோசிக்காமல் அழகியில் மட்டுமே வந்து பேசு பொருளாக மாற்றி திரைப்படங்களுக்குள்ள பூத்தி அந்த அழகியலுக்கான மெனக்கடலையோ அதில் வெகுஜன ரசனைக்காக மட்டுமே முக்கியத்துவம் கொடுக்கறத நான் வந்து அவ்வளோ அவ்வளோ பெட்டரான ஒரு ஃபிலிமாக பார்க்கல நான் அவ்வளோதான் இது என்னோட யோசனை கராஜ் சார் திருச்சியில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகி வந்து நியூ ஜாயினிங் சார் சார் அந்த பனிஷ்மெண்ட் கேஸ் நம்ம இடத்துல விட்டாங்க சார் உங்களுக்கு எப்போ சார் சர்வீஸ் முடியுது போலீசால் நான் தாக்கப்பட்டேன் போலீசால் நான் துன்புறுத்தப்பட்டேன் போலீசால் எனக்கு மகிழ்ச்சி அப்படின்ற எதுவுமே இல்லாதப்போ போலீஸ் படையா ஃபர்ஸ்ட் எதை திரைக்கதையாக பண்ணலாம் அப்படின்றப்போ ஒரு டெபுட்டன் டிரெக்டருக்கு எதை படமா பண்ணணும்னு ஃபிக்ஸ் பண்ணுறதே ஒரு பெரிய டாஸ்க் ஓகே இதை தான் படமா பண்ண போறோம் இது ஓடிரும் இது நமக்கு ஒரு ரெக்கக்னேஷன் கொடுக்கும் இது அப்படின்றத ஃபிக்ஸ் பண்ணுறது இருக்குல்ல அது ஒரு பெரிய டாஸ்க்கு இது வந்து இது வந்து இது எல்லாத்தையும் புறம் தள்ளிட்டு நான் ஒரு கதையை மட்டும் எழுதுகிறேன் நான் ஒரு கதையாக மட்டுமே ஒன்று ஒர்க் பண்ணுறேன் அப்படின்ற ஒன்று வந்து மொனாட்டனஸாக சினிமாவுக்கு ட்ரை பண்ணவே முடியாது டெலிபரெட்லி யூ யூ ஹேவ் டு ஒர்க் ஃபார் த எக்கனாமிக்கல் ட்ரைஸ் இஸ் என் ஆல் இப்போ இந்த மாதிரியான ஒரு ஆம்பியன்ஸ் இருக்குங்க இப்போ இது எல்லாத்துக்குள்ளே ஒரு பெட்டரான ஒன்று நம்ம எப்படி பண்ண பண்ணிக்க முடியும் ஸோ இதுக்குள்ள இருந்து ஒரு யூனிக்கான ஒன்று எப்படி பிக் பண்ண முடியும் இப்போ இதுக்குள்ளே இருந்தெல்லாம் ஒர்க் பண்ணும்போது தான் வந்து சரி நாம பார்த்ததுல இருக்கிறது போலீஸுன்ற அந்த அந்த ஸோனை நம்ம வந்து ஒரு மாதிரி நம்ம ஒர்க் அவுட் பண்ணலாம் அந்த யோசனையிலேருந்து தான் அப்படி போகணும் இப்போ ரைட்டர் வந்து நான் கேள்விப்பட்ட வரைக்கும் என்னன்னால் அவங்க ஒரு போலீஸ் ஸ்டேஷனில் ரொம்ப பாவப்பட்ட அவங்க சொல்கிறத இல்லை மேலதிகாரி சொல்கிறத ஒரு விஷயத்தை பண்ணுறது இப்போ சமுத்திரின் சார் அதை நடிச்சிருக்காரு பொதுவாக உடைய நீங்கள் இந்த படத்தை பேஸ் பண்ணி எடுக்கும்போது என்ன நிலையில் ரைட்டர்ன்றவங்க இருக்காங்க ரெண்டு விஷயம் தான் ஒன்று நீங்கள் வந்து உங்கள் சுப்பீரியர்ஸ் அக்செப்ட் பண்ணிக்கிறீங்க இன்னொன்று அந்த சிஸ்டம் அக்செப்ட் பண்ணிக்கிறீங்க ஓகே நீங்கள் போலீஸாக இருக்கும் போது உங்களுக்கு பவர் உங்ககிட்ட பவரே இல்லை ஒரு பவர்லெஸ் போலீஸாக இருக்கும் போது நீங்கள் கம்ப்ளீட்லி யூ ஹேவ் டு ஃபாலோ த ரூல்ஸ் உங்களோட சுப்பீரியர் என்ன சொல்கிறாரோ அந்த சுப்பீரியாரிட்டியோட நீங்கள் ஃபாலோ பண்ணும் ஸோ இதுக்குன்னு ஒரு பர்ட்டிகுலரை எதுவுமே கிடையாது இப்போ நான் வந்து நல்லவன் நான் நல்ல ஒரு ரைட்டரு ஸோ எனக்கு வந்து கிட்டேருந்து ப்ராப்ளம் வரும் இப்போ நான் வந்து இந்த சிஸ்டம் அடாப்ட் பண்ணிக்கிட்டு ஒரு போலீஸ் அப்போ எனக்கு எந்த பிரச்சனையும் வராது அவங்க சொல்கிறது நான் செஞ்சுட்டு போயிட்டே இருப்பேன் ஆப்வியஸ்லி எனக்கு அதுதான் இப்போது கிட்டத்தட்ட இந்த மாதிரியான மல்டிப்புளான டைமென்ஷன்ஸ் இருக்குது ஸோ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா நம்ம ப்ரொட்டெக்ட் என்ன மனநிலையில் இருக்கான் அவன் இதை எப்படி ஹேண்டில் பண்ண போகிறேன் ஓகே இப்ப அப்படியான ஒரு யோசனையாக கூட நீங்கள் பார்க்கலாம் இதெல்லாம் தாண்டி இந்த சிஸ்டம் எப்படி அடாப்ட் பண்ணிக்கிறாங்க இவ்வளோதான் மணி ஆக்சுவலி இப்போது நீலம் ப்ரொடக்ஷன்ஸ் பேனர் ஃபேமிலிக்குள்ளே நீங்கள் ஆக்சுவலாக புதுசு ரைட்டா ரஞ்சிதன் நான் பார்த்துட்டு என்ன சொன்னார் ஃபஸ்ட்டு எனக்கு ரொம்ப பயம் கொஞ்சம் பதட்டம் இருந்தேன் ஏன்னா நானும் ரஞ்சிதன் அவன் மட்டும்தான் ரூமில் இருந்தோம் அங்கே ஏன்னா யாரும் இல்லை படம் போட்டு பார்க்கும்போது என்கிட்ட ஃபர்ஸ்டாக முடிஞ்சேன்னு சொன்னார் ஏ ரொம்ப நல்லா இருக்கடா நல்லா வந்திருக்கு அப்படின்னாரு அவர் ஆக்சுவலி படம் பார்த்துட்டு ஒரு பத்து நிமிஷம் இருங்க நான் கொஞ்சம்

ரொம்ப கிளீனாக அட்ரஸ் பண்ணப்படலை அப்படின்ற மாதிரியான ஒரு ஒரு பார்வை இருந்ததுனால நான் அது மாதிரி பண்ணேன் இந்த படத்துக்காக திருவரம்பூர் அப்படின்ற ஒரு ஊரை செலக்ட் பண்ண காரணம் இந்த கதைக்காக திருவரம்பூர் ஆப்வியஸ்லி திருவரம்பூர் ஹோம் டவுன் நாங்கள் தான் பிறந்தேன் ஸோ திருச்சியில் திருச்சி தான் திருச்சிக்கு பக்கத்தில் இருக்க ஒரு சின்ன டவுன் தான் திருவரம்பூர் அதுதான் மேஜரான ரீசன் அண்ட் பர்டிகுலர்லி எனக்கு மற்ற எல்லாத்தையும் தாண்டி திருவனம்பூர் போலீஸ் ஸ்டேஷன் எனக்கு ரொம்ப பிடிக்கும் போலீஸ் ஸ்டேஷனாவே அதுக்கு அந்த இமேஜ் வந்து ரொம்ப அழகான ஒரு ஃபேமிலி பாண்டிங் இருக்கும் ஆமா ஆமா அது ஒரு அழகான இமேஜ் அந்த ஸ்டேஷன்ல இருக்க ஒரு நாலஞ்சு பேர் எங்க வீட்டுல எங்க வீட்டு பக்கத்தில் கூடியிருந்தாங்க அதனால நான் அதை பிக் பண்ணிக்கிட்டேன் கூட்டு போனாரு கூட்டு போய் பார்க்கும்போது அது அந்த ஸ்டேஷன் சூப்பர் இருந்தது ஸ்டேஷன் சிஸ்து தான் ஆக்சுவலாக ஸ்டேஷனுக்கு முன்னாடி வந்து அவ்வளோ பெரிய இடம் இருக்கும் ஆக்சுவலாக எனக்கு ஸ்கிரிப் படிக்கும்போது ரொம்ப ஒரு க்ரியாசிட்டியாக இருந்துச்சு பறந்து இருந்த இடத்துல வந்து ஒரு மரம் இருக்கும் மரத்துக்கில் வந்து நிற்பாங்க அங்கே தான் இந்த பஞ்சாயத்தில் நடக்கும் அப்படின்ற படிக்கும்போது எனக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது அங்கே நேரில் போய் பார்த்தோன்னா ரொம்ப பிடிச்சிருச்சு இது அப்படியே நம்ம எக்ஸ்ட்ரா இதை அப்படியே நம்ம எக்ஸிக்யூட் பண்ணணும் இதை அப்படியே கொண்டு போய்விடணும்னு நினச்சாங்க ஸோ எங்களால் வந்து ப்ராக்டிக்கலாக அங்கே ஷூட் பண்ணவே முடியாது ஸோ அப்படின்றப்போ அது வந்து க்ளோஸராக இருக்கிற இடத்துல லொக்கேஷன் ஷூட் எடுத்துக்கிட்டு ஸோ இது எப்படி லைவாக இருந்தால் எப்படி இருக்கும் அப்படின்றத போர்ட்ரேட் பண்ணோம் ஸோ இங்கே சென்னை வயசு டேஸில் என்னன்னா வந்து ஒரு லேண்ட்ஸ்கேப் குள்ள இடன்றனால வந்து எப்படி லேண்ட்ஸ்கேப் லேண்ட்ஸ்கேக்குள்ள ஐடியல் ஐடென்டிக்கல் இமேஜஸ் வச்சு இப்படி கனெக்ட் பண்ணலாம்னு தோணுச்சு ஸோ அப்படின்றப்போ சேப்பாக்கம் ஸ்டேடியம் ஸோ வந்து தலைமைச் செயலகம் இந்த மாதிரி வந்து அங்குள்ளே இருக்கிற இடத்துக்குள்ளே நடக்கிற மாதிரி பார்த்தோம் ரைட்டர் ஸ்கிரிப்ட் முடிச்ச உடனே ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு சாய்ஸ் யார் இல்லைன்னா எழுதும்போது ஒரு ஐடியா இருந்தாலும் இந்த நடிகரை வச்சு போகலான்னு ஒரு ஐடியா இருந்திருக்கும் அது என்னவா அடுத்து போச்சு அதுக்கப்புறம் எப்படி சமுதிர்கிட்ட வந்துச்சு அது

நிறைய பேர்கிட்ட நிறைய பேர் அந்த அதில் லீடாக வர வேண்டிய ஆப்பர்ச்சுனிட்டி இருந்துச்சு அதுக்கு அது ஒரு அஞ்சாறு பேர்னே சொல்லலாம் அது ஒரு லிஸ்ட்டு பெருசு ஸோ நமக்கு அதுதான் நமக்கு சி ஒன்ஸ் நம்ம லீடோட ஸ்டேஷன்ஸையோ இல்லை அந்த கதையோடையுமே ரொம்ப டவுட்டான ஒரு ஸ்கிரிப்டாக ரெடி பண்ணிடும்போது ஸோ நீங்கள் ஒரு நல்ல பர்ஃபார்ம் பண்ணுற யாரும் வேணால் இன்க்ளூட் பண்ணிக்க முடியலாம் இது வந்து எனக்குன்னா அந்த வழியில் லேர்ன் பண்ணதுனால நான் அப்படி பண்ணுறேன் கதை எழுதுணோன்னா கேட்டார் சார் என்னடா யாரோ வச்சு போகலான்ற ஐடியாவில் இருக்குது அப்படின்னாரு சார் எனக்கு எந்த இல்லை நீங்களே சொல்லுங்கள் அப்படின்னு பார்த்திபன் ஓகேவா நீ ட்ரை பண்ணுறியா பார்த்திபன் சார்ட்டு பேசுகிறா அப்படின்னாரு சரி சார் அவர் பார்த்திபன் சார் மீட் பண்ணி போய் பேச போயிருந்தேன் ஸோ எல் கிட்டத்தட்ட என்னென்னா அந்த கோவிட் சுச்சுவேஷனில் எல்லாருமே வந்து அந்த பொன்னியின் செல்வனில் வந்து பயங்கரமாக இதாக இருந்தாங்க நான் ஜெயராம் சார் கிட்ட கதை சொன்னேன் சரத்குமார் சாரை ட்ரை பண்ணோம் ஓகே ஸோ எல்லாமே இந்த மாதிரி ஒரு இதுக்காகவே எங்களுக்கு ஒரு பெரிய டைம் ஸ்பேஸ் தேவைப்பட்டுட்டே இருந்துச்சு இதுக்காகவே ஷூட் டி ஷூட் டிலே ஆகிட்டே இருந்தது ஸோ இப்போ என்ன பண்ணலாம் இன்னும் இன்னும் பயங்கர என்ன யோசனைக்குள்ளாரே இல்லாதப்போ சார் வந்து சொன்னார் ஒரு நாள் இந்த மாதிரிடா கனி அண்ணன் வந்து என்கிட்ட வந்து கனி அண்ணன் நம்ம கூட காலால் ஒர்க் பண்ணார் ஸோ எனக்கு ஒரு ஒரு டிரெக்டர் ஃப்ரெண்ட்லி அவர் அண்ணன் நீ வேணால் பேசிப்பார் உனக்கு ஓகேனா நீ போடா அப்படின்னாரு ஸோ அப்போ அவருக்காக கொஞ்சம் ஒர்க் பண்ணோம் அவருக்காக ஒர்க் பண்ணிவிட்டு அசிஸ்டன்ட் டிரெக்டர்ஸ்லாம் நிறைய ஜெரோம்லாம் வந்து அவரை பற்றி கம்ப்ளீட்டாக எடிட் பண்ணியே கொடுத்தான் ஓகே அவரோட எல்லா ஆங்கிள்ஸு எல்லா போர்ஷன்ஸு அவரோட டைலாக் டெலிவரி லோ ஆங்கிள் அவர் என்ன மாதிரியான ஒரு பாடி லாங்குவேஜ் யூஸ் பண்ணுறாருன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் கம்ப்ளீட்டாக நம்ம ஜெரோம் ஜெரம் வந்து கட் பண்ணி கொடுத்தான் ஸோ அதை கட் பண்ணிட்டு அதெல்லாம் பார்த்ததுக்கப்புறம் ஒரு மென்டலாக ஒன்று ஃபிக்ஸ் ஆகணும் ஸோ நம்ம இதுலேருந்து நம்ம வேற ஒன்று பண்ணணும் அப்படின்ட்டு சரின்ட்டு அப்புறம்

கட்டு படிச்சு நீ என்ன வேணால் பண்ண சொல்ல பண்ணுறேன் நான் ஃபஸ்ட்டு சொன்னது அண்ணனை இந்த இப்போ நான் கதை கொடுக்க போகிறதுக்கு முன்னாடி ஜிம் ஒர்க் அவுட் முடிச்சுட்டு வந்தார் நான் கதையை படிச்சுட்டு திருப்பிமா அண்ணே நீ ஃபர்ஸ்ட் ஒர்க் அவுட் பண்ணக்கூடாது அப்படின்னா அவர் சரிடா நான் லூஸ் பண்ணுறேன் நான் லூஸ் பண்ணித்தரேன் என்ன அப்புறம் நான் சொன்னார் அவர் எனக்காக நீ ஒரு டுவெண்ட்டி டேஸ் வெயிட் பண்ணுறேன் அப்படின்னாரு இல்லைண்ணே ஆல்மோஸ்ட் இப்பவே ஒரு மாதிரி ரொம்ப போயிட்டுருக்குண்ணே அடுத்து ஏதாவது லாக்டவுன் வந்துருவேன் இல்லைடா நீ ஒரு இருபது நாள் வெயிட் பண்ணு நான் இன்னைக்கு இந்த ஸ்கிரிப்டுக்கு ஏற்ற மாதிரி நான் ரெடி பண்ணுறேன் அப்படின்னாரு அவர் வந்ததுக்கு அப்புறம் அவர் முழுக்க 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 தங்கராஜ் வந்து கம்ப்ளீட்டாக எனக்கு திருப்பி கொடுத்து தங்கராஜே மாதிரி இருந்தேன் எனக்கு ஏன்னா அது ஒரு ரைட்டரோட மிகப்பெரிய பலம் வந்து சமுதிரா ஏன்னா படம் பார்க்கும்போது அந்த ஒரு இது வந்துச்சு எனக்கு பார்க்கும்போது ட்ரெய்லர் பார்க்கும்போது ரொம்ப கலர் இல்லை ரொம்ப கலர்ஃபுல்லாக இல்லை அதே நேரத்துக்கு ஒரு செஃபியா டோனும் இல்லை ஒரு காக்கி ஃபாலோவராக மாதிரி இருக்காது இருக்காது உண்மையா இல்லை இல்லை இது வந்து ஒரு நேக் டேல பாக்கும்போது என்னவா ஃபீல் ஆகுது சோ இந்த கதையை வந்து எங்கதும் அவே ஆக கூடாது கலர்சா சட்டிலா இருக்கணும் பிளஸ் எல்லா கலர் கலர்சா பண்ண கூடாது கலர்சா பண்ண கூடாது ஆனா கலர்சோட பிரசன்ஸ் இருக்கணும் ஃப்ரேம்ல சோ அத மிஸ் பண்ண கூடாது சோ வந்து இந்த போஸ்ட் ப்ரொடக்ஷன் வந்து ரொம்ப டஃபா இருந்தது சோ கலர்ஸோட பேசி வந்து இது எப்படி கொண்டு வரலாம்னு சொல்லி நிறைய வர்க் பண்ணி நிறைய லுக் அப்ஸ் ட்ரை பண்ணி சோ அத சட்டில்டா கலர்ஸ் வச்சு நான் நிறைய வந்து கலர்ச குறைச்சு தான் வச்சிருக்கேன் एक्चुअली பர்டிகுலரா அந்த இனியாவோட குதிரை கலர்ஸ் பாத்தீங்கன்னா அதுல வந்து அவ்வளவு கலர்ஸ் இருக்கு பின்னாடி வந்து ட்ரீ இருக்கும் ஸ்கை இருக்கும் அந்த குதிரையோட கலர் இருக்கும் ஒயிட் கலர் லேயர் இருக்கும் ஒயிட் கலர் கார் இருக்கும் ஸோ இதெல்லாம் வந்து இருக்கும் ஃப்ரேமில் தெரியும் ஆனால் அது எதுவுமே வந்து டாமினேட் பண்ணாது ஸோ அந்த அந்த சீனோட இம்பார்ட்டன்ஸ் வந்து அந்த மோமெண்ட் தான் நடக்கணுங்க ஸோ அதில் வந்து எதுவுமே அவையே ஆகக்கூடாது அதுக்காக டிஸ்டர்ப் பண்ணிடக்கூடாதுன்றதுக்காக வந்து ரொம்ப கான்சியஸாக வந்து சட்டில் பண்ணி தான் ஒர்க் பண்ணேன் ஸோ இப்படிலாம் ஒரு டோனாக ட்ரீட் பண்ணுன்ற யோசிச்சு பண்ணல அந்த ரொம்ப ஹைலைட்டான ஷார்ட் தான் அதுல ஒரு குறியீடு இயக்குனர் வச்சிருக்கான்றது அப்புறம் பேசுவோம் அந்த குறியீடு பத்தி அப்புறம் பேசுவோம் இப்ப அந்த ஷார்ட் போது இருந்த பிரச்சனை ஒண்ணு இருக்கும்ல எத்தனை நாள் ஷூட்டு மொத்தமாக ஆக்சுவலா ஒரு நாற்பத்தஞ்சு தேர்ட்டி ஃபோர் ஃபார்ட்டி டேஸ் ஃபார்ட்டி டேஸ் ஃபார்ட்டி டேஸும் மணி கூடவே இருக்கல ஆக்சுவலா பார்த்தா இப்போ அந்த ஷாட் எடுக்கும்போது இருந்த அந்த ஒரு ஒரு ஃபயர் இருந்திருக்கும் அந்த இனியா கரெக்டாக அந்த குதிரை எகிரணும் அதே நேரத்துக்கு இவங்க அதை கேப்சர் பண்ணணும் அந்த கார் நிற்கணுன்ற விஷயங்கள் இருக்குமோ அதை எடிட்ல கொண்டு வரும்போது இந்த ஸ்ட்ரெஸ் என்ன அந்த ப்ரெஷர் எடிட்டில் இருந்துச்சுன்றத விட தான் அந்த ப்ரெஷர் என்னன்னா மானிட்டர் பக்கத்துலேயே தான் நான் இருப்பேன் நான் வந்து ஆக்சுவலி மானிட்டர்ல நானும் வந்து ஒரு ஏடி மாதிரி தான் நான் உட்காந்து நான் அதை பார்த்து பார்த்தேன் இந்த ஏடி நான் உட்காந்து ஒர்க் பண்ணிட்டு அப்புறம் சொன்னாலே பண்ணிடாது நான் இங்கே தான் பார்த்துட்டு இருப்பேன் எனக்கு ரொம்ப அதில் ஒரு கம்ஃபர்ட் இருந்துச்சு பர்டிகுலர்லி அந்த குதிரை ஷாட் ஷூட் பண்ணும்போது என்னென்னா மல்டி கேமரா செட்டப் அது ஓகே ஸோ அந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்குலாம் ஒரு பெரிய ஏன்னா கரெக்டாக அந்த டைமிங் நீங்கள் சொல்கிறீங்களா எத்தனையோ டேக்ஸ் அது பாட்டு குதிரை பாட்டு ஜம்ப் பண்ணிக்கிட்டு குதிரை விழுந்துச்சு இனியாவுக்கு கால் உடஞ்சது அப்படிலாம் ரூமர் வந்துச்சு உண்மையாக எங்களுக்கு மூணு பேருக்கும் ஒரு ஐடியா இருக்கு ஹே இத்தனை ஷார்ட் நாங்க என்ன பேசிக்கிறோம் சரி மச்சான் நம்ம ஷார்ட் டிவிஷனுக்கு இதெல்லாம் இருக்கு ஃபர்ஸ்ட் அப்படியே என்ன பண்றோம் சரி இதெல்லாம் வந்தாதான் இது கம்ப்ளீட் ஆகும்னு எனக்கு ஒரு ஐடியா இருக்கு அவன் என்ன விசிக்கிறான் மச்சான் அது வேணும்டா அப்படின்றான் மத்த ஷார்ட் மாதிரி அது இருக்கும் முப்பது முப்பத்தி ரெண்டு கிட்ட இருக்கும் முப்பத்தஞ்சு கிட்ட இருக்கும் அவங்க அதுதான் இப்ப நான் ஆக்சுவலா சொல்ல வந்தது அதுதான் என்னன்னா கை சவந்துருச்சு கால் குதிரை இல்ல குதிரை எல்லாம் கீழ விழுக்கா இனியாவும் கீழ விழுல ஆக்சுவலா என்னன்னா அவங்க ரொம்ப கேஷுவலா ஒரு ஒரு குதிரையோட ஹைட்டும் அந்த ஹைட்ல இருந்து இப்படி ஒவ்வொரு டைமும் ஏறும் போதும் அந்த ஒரு ஆர்டிஸ்ட் அதை பேலன்ஸ் பண்ணி பிடிக்கும் போது பெர்ஃபார்ம் பண்ணும் ஓகே ஸோ இது எல்லாமே இருக்கு ஸோ இது எல்லாத்தையுமே ஓரளவுக்கு அவங்களால அவங்க அவங்க கடைசி வரைக்கும் இருந்து பண்ணிரலாம் அந்த ஃப்ரேம் உடைய குறியீடு என்ன ஒரு வசதியான ஒரு காரு

வந்து அந்த ஆர் இது இது வந்து பியூர்லி பேஸ்ட் த ஸ்டோரி இது வந்து வந்து ஸ்டோரியோட இருக்காது ரைட்டர் வந்த ஃபுட்டேஜ் எவ்வளோ ஃபுட்டேஜ் வந்துச்சு அது எவ்வளோவா குறைச்சிங்க அதோட கஷ்டங்கள் என்ன ஏன்னா நிறைய ஃபுட்டேஜ் வச்சு நான் கேள்விப்பட்டேன் ஆக்சுவலா ஸ்கிரிப்ட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா பக்காவாக எடிட்டாக இருந்துச்சு வந்து பக்காவாக எடிட்டாக இருந்துச்சு நாங்கள் வந்து என்னன்னா ப்ரீ ப்ரொடக்ஷன் டைமில் இந்த லாக்டவுன் முடிஞ்ச அந்த ப்ரீ ப்ரொடக்ஷன் டைமில் என்ன பண்ணோம்னா கம்ப்ளீட்டாக சீன் பை சீன் வந்து பார்த்திங்கன்னா மொபைல்லையே ஷூட் பண்ணி ஜஸ்ட்டு நம்ம அசிட்டன்ட் டேரக்டர் நாங்கள் எல்லாமே சும்மா ஜஸ்ட்டு அதை வந்து பெர்ஃபார்ம் பண்ணுற மாதிரி சும்மா ஜஸ்ட் நம்ம ஒரு ஆஃபீஸ் ஸ்பேஸில் வந்து ஷூட் பண்ணி அங்கேயே வந்து பார்த்திங்கன்னா மொபைல் அப்ளிகேஷனில் வச்சு சும்மா ஒரு ரஃபாக எடிட் பண்ணி ஓகே இதுதான் ஷார்ட் டிவிஷன் இதுதான் இதுதான் பண்ண போகிறோம் அப்படின்றத கம்ப்ளீட்டாக ஒரு ஸ்ட்ரக்சர் ஒரு லே அவுட் போட்டு வச்சாச்சு ஸோ அப்படி வந்து நான் எக்ஸ்பெக்ட் பண்ண டியூரேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு டூ தேர்ட்டி கிட்ட நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணது ஒன்ஸ் அந்த படம் ஷூட் முடிச்சு எடிட் பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் எங்களுக்கு ஒரு டூ ஹவர்ஸ் டூ ஃபிஃப்டி த்ரீ ஆ த்ரீ டுவெண்ட்டி சம்திங் இருந்துச்சு த்ரீ டுவெண்ட்டி இருந்துச்சு ஆமாம் சரி ஆக்சுவலி அது த்ரீ டுவெண்ட்டி இருந்துச்சு சரி ஓகே எதாக நம்ம டப்பிங் பிறகு ட்ரிம் பண்ணிக்கலாம் அப்படின்றது இருந்துச்சு அப்புறம் ரஞ்சித் அவர் பார்த்துட்டு டப்பிங்கே கொஞ்சம் ட்ரிம் பண்ணிட்டே போங்க அப்படின்ற மாதிரி ஒரு சஜஸ்ட் பண்ணார் ஸோ டப்பிங்க்கு வந்து நாங்கள் டூ ஃபிஃப்டி அதில் போனோம் டூ ஃபிஃப்டி டூ அந்த சம்திங் அதில் போனோம் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனல் வந்து இப்போ டூ டூ தேர்ட்டி ஆஸ் பர் அந்த ப்ரீ ப்ரொடக்ஷனில் போட்ட ஜட்ஜ்மெண்ட் டியூரேஷன் வந்துடுச்சு ஓகே சூப்பர் இந்த படத்துக்கான டிசைன்ஸ் ரொம்ப முக்கியம் அதுதான் படத்துல ட்ரே டீசர் வந்ததுல வந்த டிசைன்ல இருந்து அதுக்கப்புறமா அது ஒண்ணு ஒன்னா எந்த ஆர்டிஸ்ட்டுமே இல்லாம சும்மா ஒரு கிளிப் ஆர்ட் மாதிரி வச்சு பண்ற ஒரு ஐடியா இருக்குல்ல அது அது எப்படி அது எங்க ஸ்டார்ட் பச்சு எப்படி எடுத்தீங்க அதை போஸ்டருக்கு வந்து ரெண்டு பேருக்கு அந்த கிரெடிட் கொடுக்கணும்னா ஒன்னு வந்து கபிலன் அந்த புரிஞ்சுக்கிட்டான் வந்து வந்து டேக் ஆஃப் ஆனதே கபிலன் சோ அப்புறம் அப்புறம் நம்ம ரெண்டாவது கிரெடிட் வந்து சந்தோஷ் அண்ணன் கொடுக்கணும் சந்தோஷ் நாராயண அண்ணன் மினிமலிஸ்டிக் அந் ஆர்டின்ற அந்த போஸ்டர்ஸ் ஜோனில் வந்து அவர் வந்து ஒரு மிகப்பெரிய ஆள்னே சொல்லலாம் ஸோ அவர் வந்து இந்த அவர் வந்து எங்கள் டிரெக்டரோட சீனியர் அவர் ஃபைன் ஆர்ட்ஸ் காலேஜில் ஸோ நான் அவரன்ட்ட நான் கேட்டேன் நான் இந்த மாதிரி இருக்குது நமக்கு வந்து தியேட்டர் வந்து இப்போ கோவிட் சுச்சுவேஷனில் வந்து திருப்பி ரீ ஓப்பன் ஆயிருக்கு ஸோ நம்ம திருப்பி க்ரௌடை புல் பண்ணணும்னா வி ஹாவ் டு டூ மோர் நம்ம எதாவது ஒன்று பண்ணணும்னா ஸோ நமக்கு கிட்டே இருக்க ஐடியாஸ் இதுதான் நம்ம எதாவது பண்ணுங்களேன் எதாவது பண்ணித்தாங்கன்னு கேட்கும் போது என்னடா பண்ணலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு கம் கம்ப்ளீட்டாக அவருக்கு இந்த ஸ்கிரிப்ட் தெரியுன்ற யோசனையை தாண்டி அந்த ஐடியாஸில் இருக்க எந்த இதுவுமே கம்ப்ளீட்டாக அவருக்கு தான் அந்த கிரெடிபிலிட்டி போகணும் அதில் மாற்றுக்கிறது கிடையாது ஸோ இந்த ரெண்டு பேருக்கு அந்த அந்த டிசைனில் ஒன்று தெரிஞ்சுக்கிட்டே இருக்கு எனக்கு தெரிஞ்ச வீ நான் சொல்கிறேன் காவல்துறைக்குள்ளேயே நடக்க போற நடந்துக்கிட்டு இருக்க ஒரு சில விஷயங்கள பேசுது அப்படின்ற மாதிரி இதுதான் படமாக இருக்குமா ஆக்சுவலாக ஒரு ஒரு டேரக்டரோட இதுல இருந்து அதுதான் இப்போ ஆடியன்ஸ் பார்க்க ஆமாம் எந்த ஒரு விஷயத்தையும் ரொம்ப சுவாரஸ்ய புள்ளியோட சொல்லலைன்னா அது வெகுஜன ரசனையை பெற அதுதான் நான் நினைக்கிறேன் எதுக்குமே ஒரு சுவாரஸ்ய புள்ளியோட கதை சொல்லல் முறை தேவைப்படுது ஸோ அது என்ன வகையான கதையாக இருந்தாலும் சரி நீங்கள் இன்னும் சொல்லப்போனால் ரொம்ப துன்பவியல் நாடகத்தையே ரொம்ப மகிழ்ச்சியோட ப போர்ட்ரேட் பண்ணணும்னு நினைப்பேன் நான் அதுதான் அதோடய ஸ்கெட்சுன்னு ஆள் நான் அது வந்து வெகு அது வெகுஜன ரசனை அதுதான் வெகுஜன ரசனையாக நான் புரிஞ்சு வச்சுருக்கேன் ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் நான் எப்படி யோசிக்கிறேன்னா நம்ம என்ன கதை எழுதினாலும் அது அது வந்து ரொம்ப சுவாரஸ்யமாக வெகுஜன ரசனைக்குள்ளார இருந்தே இயக்கணும் தான் வந்து நான் நான் பேசுகிற மொழி பேசுகிற என் சக இன்னொருத்த ஒரு இன்னொருத்தனுக்கும் என் மொழி பேசுகிற ஏதோ ஒரு விஷயம் புரியாமல் போகிறதோ இல்லை அதில் இருக்க இன்டலெக்சுவல் சென்ஸ் வந்து அவரை வந்து கவராமல் போகிறதோ அதை வந்து எனக்கு இன்னொரு பெரிய அச்சீவ்மெண்ட்டை நான் யோசிக்கல ஸோ எனக்கு வந்து என்னென்னா வெகுஜன ரசனைக்குள்ளார இருக்க அதுங்களுக்கு புரிகிற அந்த சுவாரஸ்யத்துக்குள்ளார கதை சொல்லணும்னு யோசிக்கிறது தான் ஸோ அவன் என்ன மாதிரியான கதையாக இருந்தாலும் இந்த இந்த மீட்டரும் இந்த ஸ்கில்லன்னு இல்லாமல் நம்ம பண்ண மாட்டான் ஸோ இதனுடைய எழுத்தாளராக என்னோடய யோசனை இந்த பேட்டர்ன் ஆஃப் டிசைனை பார்த்து சமத்துன என்ன சொன்னார் அவருக்கு பெண்லாம் ஃபஸ்ட்டு டைம் வந்து ஸ்கிரிப்ட் விட்டு கொடுக்கும்போது அண்ணா வந்து சொன்னார் டே தம்பி நான் வந்து பேப்பரும் ஒரு பென்சில் எடுத்து வச்சுட்டேன் தம்பி நான் வந்து எந்த கரெக்ஷனாக இருந்தாலும் சொல்லிடுவேன் நீ வந்து எனக்கு போச்சுக்காத நான் படிக்கிறேன்னா நான் சொல்லுவேன் உங்களுக்கு பிடிச்சா மாற்ற பிடிக்கலன்னா மாற்றாத அப்படின்னு அதையுமே அவ்வளோ இண்டிபெண்டன்ஸோடு சொன்னார் நான் உடனே சொன்னேன் அண்ணே நீங்கள் அதெல்லாம் பற்றி பிரச்சனை இல்லைண்ணே நீங்கள் என்ன வேணால் சொல்லுங்கண்ணே என்னோட கதைக்கு நீங்கள் சொல்கிறீங்க அது வேலிடாக இருக்கும்போது நான் கண்டிப்பாக அக்செப்ட் பண்ணிக்க எனக்கு பிரச்சனையே இல்லைண்ணே நீங்கள் சொல்லுங்க என்ன கதை படித்து முடிச்சுட்டு வந்துட்டு அவர் சொன்னார் ரெண்டு லைன் எழுதி இருந்தார் அந்த ஒயிட்ஷீட்டில் எழுதிட்டு தம்பி நான் எதுவுமே எதிரில்லைடா நல்லாயிருக்கு நீ இப்போது உன் ஐடியாவுக்கு நான் ஃபாலோ பண்ணுறேன் அன்றைக்கி சொன்னவர் இன்றைக்கி வரைக்கும் இன்றைக்கி வரைக்குமே அந்த ஐடியாஸ் பார்த்து நல்லா இருக்குடா தம்பி சூப்பராக பண்ணுற செம்மையாக பண்ணு சூப்பர் சூ சூப்பராக இருக்குது சூப்பராக இருக்குது சூப்பராக இருக்குதுன்னு சொல்லிட்டு அவர் அக்செப்ட் பண்ணிக்கிட்டார் ஓகே சம்திங்கும் ஏதோ ஒன்று பண்ணுறான் நம்ம அவனை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது அவன் நம்ம அவன் ரூட்டில் கரெக்டாக போகிறான் ஈவன் அதில் ஏதாவது தப்பு இருக்கப்போ அவர் கூப்பிட்டு சொல்லு தம்பி இது எப்படி ட்ரை பண்ணுறா அவராக இருக்கட்டும் சமுதிரக்கண்ணியண்ணா இருக்கட்டும் யுகபாரதி அண்ணன்னா இருக்கட்டும் திருசஸ் வந்து அண்ணன் யுகபாரதி அம்மா மூன்று பாடல்கள் எழுதியிருக்கார் அவர் அவரெல்லாம் எப்படின்னா ஒரு உண்மையாக சொல்லணும்னா ஒரு உள்ள அண்ணன்னு சொல்லலாம் தம்பின்னு இப்படி பண்ணு தம்பினி இப்படி நட இந்த மாதிரி யோசி இப்படி பேசு ஸோ இதெல்லாம் தான் ஒரு வழிகாட்டுதல் முறையாக இருக்குது இதை அச்சீவ் பண்ணுறதுக்கு ஸோ இவங்க எல்லாரோட ஒரு கைடன்ஸ் வந்து என்னங்கன்னா ஒரு ஒரு புது படம் பண்ண வரவங்களுக்கு ஒரு பெரிய சப்போர்ட்டாக இருக்குது இதில் வந்துட்டு கனியண்ணா இல்லாமல் ஹரி ஹரி ஒரு முக்கியமான ஹரி ஒரு கேரக்டர் ஓல் அப்புறம் கனியண்ண அப்புறம் வந்துட்டு ஒரு நல்ல பர்ஃபார்மர் பாபு ரொம்ப வருஷம் கழிச்சு ஒரு பெரிய அந்த படத்தில் ஒரு சூப்பரான ஒரு பேர் கிடைக்கும் பாகுபுரம் நான் எனக்கு கண்டிப்பாக கண்டிப்பாக எல்லாம் எப்படி செலக்ட் பண்ணது அரி வந்து என்னன்னா அரியதான் இப்போ ஆக்சுவலாக ஏன் அவனை பற்றி தவிர்க்க சொல்லவே வரல அப்படின்னா அகை நான் வந்து ஒரு நம்ம மூட்டு புள்ளனு வச்சுங்களேன் வந்து நம்ம நம்மளோட வளர்ந்த ஒரு பையன் அவனுக்கு தெரியும் அப்புறம் அவன்கிட்ட மெனக்கெட்டுலாம் சொல்ல தேவையில்ல இல்லை டே இதாண்ட அரி இது நீ புரிஞ்சுக்கோ அப்படின்னா ஓகே சார் நம்ம பண்ணுவோம் அப்புறம் டே வாடா போகலாம் வா ஷார்ட் ரெடி போகலான்னா

பண்ணி ஓகே இவங்கெல்லாம் வச்சு பண்ணால் இது கரெக்டாக வந்துடும் ஒரு ஓரளவுக்கு அந்த யோசனையிலேருந்து தான் அதை பிக் பண்ணுறது எல்லாம் கரெக்ட் ஓகே இப்போ இறுதியாக ஒரே ஒரு கொஸ்டின் என்னன்னா நீலம் ப்ரொடக்ஷன் என்னோட கொஸ்டின் இல்லை பாயுது இது வந்து ஒரு பொதுவாக கொஸ்டின் பாயுது நீலம் ப்ரொடக்ஷன் வந்து எப்போவுமே இந்த சம் ஏதாவது இஷ்யூ பேஸ் பண்ணியோ இல்லை வந்துட்டு ஒரு சொசைட்டிக்கு ஒரு மெசேஜ் சொல்கிறது இல்லை சோஷியல் இஷ்யூ மட்டுமே எடுத்து பண்ணுற கதைகள் வந்துட்டு இருக்கும்போது எப்போ ஜாலியான ஒரு படம் வரும் அதான் ஆக்சுவலாக நான் அந்த மாதிரி அதான் வருமா வராதா இல்ல ஆக்சுவலா அது தேவை இருக்கா இல்லையான்றதெல்லாம் தாண்டி நான் தான் சொல்றேன் ஜாலியான படம்ங்குறது அது ஒரு நான் தான் சொல்றேன் வெகுஜன ரசனைக்குள்ளார இருக்க படங்கள் எல்லாமே ஜாலியான படம் நான் ஜாலியான படம் தனியாகவே இல்லைன்ற நான் நான் என்ன கேட்குறேன் நீங்க என்ன விஷயம் பேசினாலும் அது ரொம்ப வெகுஜன ரசனையோட பேசும்போது அது ஜாலியான படமாவே ஆயிடும் அதுல பிரச்சனையே கிடையாது நீங்க சார்பட்டா ரொம்ப ஜாலியான படமா நீங்க பாக்குறீங்க அது வந்து அதுக்குள்ளார இருக்க அதுக்குள்ளார விஷயங்கள் விஷயங்கள்ல ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது நீங்க உங்களுக்கு நான் என்ன கதையை பேசும்போது அது ஜாலியான படமா நீலம் ப்ரொடக்ஷன்ஸ்ல சார்பட்டா ஒரு ஜாலியாக ரொம்ப பயங்கரமான ஒரு ஃபிலிம் நீங்க வந்து நீங்க இங்க கேட்குற கேள்விக்குலாம் நிறைய பதில்களே இருக்குன்னு சொன்னேன் அதான் சொல்லேன் நீங்க வந்து ரொம்ப கிளீனா அழகியலுக்காக மட்டும் நான் இயங்குறேன் ஒரு 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 என்டர்டைன்மெண்ட் மட்டுமா இயங்குறேன் அந்த யோசனைல இருந்து மாறுபட்டு நிக்குது நீலம் அது சமூகம் சார்ந்து இயங்க நினைக்குது வெகுஜன ரசனை சார்ந்து இயங்க நினைக்குது அதுக்குள்ள உறுதியா இருக்கு அந்த கோட்பாடுகள் எல்லாம் ரொம்ப கிளீனா இருக்காங்க அந்த யோசனையை முன்னேற்றிட்டே இருக்காங்க அதனோட மக்களுக்கு வந்து ரொம்ப தரமான படைப்புகள் கொடுக்கறாங்க சோ அதுல இருந்து நான் வந்து தனியா ஒரு கலகலப்பான படம் எல்லாம் நான் யோசிக்கல எனக்கு அப்படி தெரியல மேபி நான் புதுசா வந்திருக்கேன் எனக்கு அவங்க வந்து பத்தின ஓகே இந்தியா வந்துட்டு ஆடியன்ஸ் வந்து தேட்டருக்கு வந்து ரைட்டரை பார்க்கணும் என்ன இருக்கும் தேட்டரில் ஆடியன்ஸ்க்கு ரைட்டரில் என்ன இருக்கும் எதனால் அவங்க அந்த படத்தை பார்க்கணும்னா என்ன என்ன சொல்லி நீங்கள் ஆடியன்ஸை தான் ஆடியன்ஸுக்கு சொல்ல சொல்லல நீளம் ப்ரொடக்ஷன்ஸுக்குன்னு ஒரு ஒரு லெக்சி இருக்குது அந்த அவங்க சூஸ் பண்ணுற ஃபிலிம்ஸோ ஒரு ஸ்கிரிப்ட்ஸோ ரஞ்சித் சார் மேலே ரஞ்சித் சார் வந்து ஒரு ப்ரொடியூசராக அவர் பிக் பண்ணுறது மேலே ஒரு ஆடியன்ஸுக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது அந்த நம்பிக்கையை அந்த நம்பிக்கையை கெட்டுப்போகாத அளவுக்கு ஒரு திரைப்படம் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன் நான் அந்த நம்பிக்கை கண்டிப்பாக அது வந்து ரூயின் ஆகாதுன்னு நான் நம்புகிறேன் அதனால் கண்டிப்பாக அவங்க வந்து பார்க்கும்போது இந்த நம்பிக்கையே அவங்களுக்கு ஒரு பெரிய நம்பிக்கையாகவே நான் சொல்கிறேன் நான் போலீஸ் தான் இந்த படத்தை நான் பார்க்கும்போது வந்துட்டு எனக்கு அந்த ரெண்டரை மணி நேரம் கிட்டத்தட்ட ஒரு ஸ்டேஷனுக்குள்ளே இருந்துட்டு பல பிரச்சனைகளை பார்த்துட்டு வர அந்த ஒரு பய பாதிப்பு இருந்துச்சு கிட்டத்தட்ட படம் முடியும் போதுலாம் என்னால் ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் என்னால் இருந்துச்சு ஸோ ஒரு ஒரு சூப்பரான ஒரு வெற்றி பட டீமோட படத்துக்கு ரிலீஸ்க்கு முன்னாடி நான் இன்ட்ரிவியூ பண்ணேன் ரொம்ப சந்தோஷம் அண்ட் இந்த என்னால் படத்தில் நடிக்க முடியல ஆக்சுவலாக நடிக்க வேண்டியது நடிக்க முடியல பட் இன்டர்வியூவில் நான் கலந்துக்கிட்டதுக்கு இந்த வாய்ப்பை கொடுத்ததுக்காக நான் மெற்குரிய யூடியூப் சேனலுக்கு ரொம்ப நன்றி சொல்லுகிறேன் தேங்க்யூ ஸோ மச் தேங்க்யூ தேங்க் யூ ஸோ